தாவீதின் ஐசூரியம். தாவீது ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறிய அடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி கேட்டபோது, ஆதாதேசார் தோயியின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணிக் கொண்டிருந்தபடியால் ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவன் ஆதாதேசரோட யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவனுக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்பினான். மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுகளை கொண்டு வந்தான். அவன் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்டர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும், ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினான். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறிய அடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதோமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லோரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். தோயி என்பவன் ஆமாத்திற்கு ராஜாவா இருக்கிறான். ஆதாதேசாருக்கும் தோயிக்கும் நீண்ட காலமாக பகை இருக்கிறது. ஆதாதேசார் தோயியின் மேல் எப்போதும் யுத்தம் பண்ணி கொண்டிருப்பான். இப்போது தாவீது ஆதாதேசரை முறியடித்திருக்கிறார். தாவீது ஆதாதேசருடைய எல்லா இராணுவத்தையும் முறியடித்த செய்தியை ஆமாத்தின் ராஜாவாகிய தோவி கேள்விப்படுகிறான். ஆமாத்தின் ராஜாவாகிய தோயிக்கு ஆதாதேசார் முறியடிக்கப்பட்ட செய்தி நல்ல செய்தியாயிருக்கிறது. தாவீதின் மூலமாக ஆமாத் தேசத்திற்கு பாதுகாப்பு கிடைத்திருக்கிறது என்று தோயி நினைக்கிறான். தாவீது ஆதாதேசாரை முறியடிப்பதற்காக தோயி தாவீதுக்கு நன்றி சொல்ல விரும்புகிறான். அவருக்கு வெகுமதி கொடுக்க ஆசைப்படுகிறான். ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி ராஜாவாகிய தாவீதின் சுக செய்தியை விசாரிக்கவும் அவர் ஆதாதேசரோட யுத்தம் பண்ணி அவனை முறிய அடித்ததற்காக அவருக்கு வாழ்த்துதல் சொல்லவும் தோயி தன் குமாரனாகிய யோராமை ராஜாவினிடத்தில் அனுப்புகிறான். மேலும் யோராம் தன் கையிலே வெள்ளியும் பொன்னும் வெண்கலமுமான தட்டுமுட்டுகளை தாவீதுக்கு கொண்டு வருகிறான். யோராம் என்னும் பெயருக்கு யெகோவா உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் யோராம் என்னும் பெயரில் 5 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு. தோயியின் குமாரன், மறுபெயர் அதோராம். இந்த பெயருக்கு அதா உயர்த்தப்பட்டிருக்கிறார் என்று பொருள். யோசபாத்தின் குமாரன், ஆகாபின் குமாரன், ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன். ஆமாத்தின் ராஜாவாகிய தோவி தாவீதோடு சமாதான உடன்படிக்கையை பண்ணிக்கொள்ள விரும்புகிறான். தோயி தாவீதின் சிநேகிதத்தை விரும்புகிறான். ஆமாத்தின் ராஜாவாகிய தோயியோடு சமாதான உடன்படிக்கையை பண்ணுவதனால் தாவீதுக்கு நஷ்டம் ஏற்படவில்லை. தாவீது ஆமாத்தின் ராஜாவைப் போல மேலும் சில ராஜாக்களை தன்னுடைய பாதுகாப்பின் கீழ் கொண்டு வருகிறார். இவர்கள் தாவீதுக்கு வெகுமதிகளை கொடுக்கிறார்கள். தாவீது சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவர்களை முறிய அடித்த பின்பு அவர்களுடைய தேசத்தில் இருந்து எருசலேமுக்கு கொள்ளை பொருட்களை கொண்டு வருவது வழக்கம். அந்த கொள்ளை பொருட்கள் எல்லாம் தாவீதின் பொக்கிஷத்தில் இருக்கிறது. இந்த பொக்கிஷங்களோடு ஆமாத்தின் ராஜாவாகிய தோயி தன் குமாரனாகிய யோராம் மூலமாக கொடுத்தனுப்பிய வெகுமதிகளும் இருக்கிறது. தாவீதின் ஐஸ்வர்யம் விருத்தி அடைகிறது. அவருடைய பொக்கிஷ சாலை நிரம்பி வழிகிறது. தாவீது ராஜாக்களிடத்தில் கொள்ளையிட்டதிலும் தனக்கு வந்த வெகுமதிகளிலும் வெள்ளியையும் பொன்னையும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். ஆமாத்தின் ராஜாவாகிய தோயியின் குமாரனாகிய யோராம் கொண்டு வந்தவைகளை தாவீது ராஜா கீழ்ப்படுத்தின சீரியர், மோவாபியர், அம்மோன் புத்திரர், பெலிஸ்தர், அமலேக்கியர் என்னும் சகல ஜாதியார்களிடத்திலும், ரேகோபின் குமாரனாகிய ஆதாதேசர் என்னும் சோபாவின் ராஜாவினிடத்திலும் கொள்ளையிட்டதிலும் எடுத்து கர்த்தருக்கு நியமித்த வெள்ளியோடும் பொன்னோடும் கூட கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். கர்த்தருக்கு நியமித்த பொருட்கள் என்பது தாவீது தேவாலயம் கட்டுவதற்காக அர்ப்பணம் செய்த யுத்தத்தின் கொள்ளை பொருட்களையும் வெகுமதிகளையும் குறிக்கும். இந்த பிரபஞ்சத்தின் சரித்திரத்தில் தாவீதைப் போல பெரிய ராஜாக்கள்
தங்கள் சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி இருக்கிறார்கள். மகா அலெக்சாந்தர், ரோம பேரரசனாகிய சீசர் ஆகியோரை பெரிய ராஜாக்களுக்கு ஒப்பாக சொல்லலாம். இவர்கள் எல்லோரும் தங்களுடைய நாம மகிமைக்காகவும் தங்களுடைய பெயர் பிரஸ்தாபத்திற்காகவும் மற்ற தேசங்களோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீதோ கர்த்தருடைய நாம மகிமைக்காகவும் இஸ்ரவேலின் சத்துருக்களுக்கு விரோதமாகவும் யுத்தம் பண்ணினார். தாவீது கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணின வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்காக கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இவையெல்லாம் கர்த்தருக்காக நியமிக்கப்பட்ட பொக்கிஷங்களாகும். தாவீது சத்துருக்களிடமிருந்து கொள்ளையிட்ட பொருட்களில் வெள்ளி பாத்திரங்களையும் பொன் பாத்திரங்களையும் மாத்திரம் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணினார். தாவீது பொன்னால் செய்யப்பட்ட விக்கிரகங்களை அக்னியினால் சுட்டெரித்து போட்டார். அங்கே பெலிஸ்தர் தங்கள் விக்கிரகங்களை விட்டு ஓடி போனார்கள். அவைகளை தாவீதும் அவர் மனுஷரும் சுட்டெரித்தார்கள். 2 சாமுவேல் 5:21. தாவீது கர்த்தருடைய நாம மகிமைக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஆகையினால் தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றுகிறார். இஸ்ரவேலின் சத்துருக்கள் எல்லோரும் முறியடிக்கப்படுகிறார்கள். தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மனுஷருடைய ஆத்துமாக்களை தமக்கு சொந்தமாக்கிக் கொள்கிறார். தேவனுக்கு விரோதமான அந்தகார சக்திகளை கிறிஸ்துவானவர் அழித்து போடுகிறார். நம்முடைய மாம்ச இச்சைகளும் உலக பிரகாரமான இச்சைகளும் சிலுவையிலே அறையப்பட வேண்டும். கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டவை எல்லாம் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும். நாம் கர்த்தரை கனம் பண்ணி மகிமைப்படுத்த வேண்டும். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 11,000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெறுகிறார். தாவீது கர்த்தருடைய கீர்த்திக்காக யுத்தம் பண்ணினாலும் தாவீதின் நாமத்திற்கும் கீர்த்தி உண்டாயிற்று. தன்னுடைய நாமம் கீர்த்தி பெற்றாலும் தாவீது கர்த்தரை கனம் பண்ண மறக்கவில்லை. மனுஷர் தன்னை புகழ்ந்தாலும் தாவீது கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். மனுஷர் மூலமாய் வருகிற எந்த கனத்தையும் மகிமையையும் தாவீது தனக்கு சொந்தமாக அங்கீகரிப்பதில்லை. துதிகன மகிமை எல்லாவற்றையும் தாவீது கர்த்தருக்கே செலுத்துகிறார். தாவீது ஏதோமியரை முறியடிக்கிறார். ஏதோமியர் எல்லோரும் தாவீதை சேவிக்கிறவர்களாகிறார்கள். தாவீது ஏதோமில் தானியங்களை வைக்கிறார். ஏதோம் எங்கும் அவர் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லோரும் தாவீதை சேவிக்கிறவர்களாகிறார்கள். யோராம் ராஜாவின் காலம் வரையிலும் ஏதோமியர்கள் இஸ்ரவேலின் ராஜாக்களை சேவிக்கிறார்கள். அதுவரையிலும் ஏதோமியர் இஸ்ரவேலுக்கு கப்பம் கட்டுகிறார்கள். அதன் பின்பு ஏதோமியர் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அவன் நாட்களில் யூதாவுடைய கையின் கீழ் இருந்த ஏதோமியர் கலகம் பண்ணி தங்களுக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்தி கொண்டார்கள். 2 நாளாகமும் 21:8. தாவீது போன இடத்திலெல்லாம் கர்த்தர் அவரை காப்பாற்றினார் என்று ஏற்கனவே சொல்லப்பட்டது போல இங்கு மறுபடியுமாக தாவீது போன எல்லா இடத்திலும் கர்த்தர் அவரை காப்பாற்றினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாவீது இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களையெல்லாம் முறியடித்தார். இதனால் இஸ்ரவேல் தேசம் சத்துருக்களின் பிரச்சனை இல்லாமல் அமைதியாயிருக்கிறது. தாவீதின் குமாரனாகிய சாலமோனின் காலத்தில் இஸ்ரவேல் தேசம் எங்கும் யுத்தம் இல்லாமல் அமைதியாயிருக்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவதற்கு தேசத்தில் காணப்படுகிற அமைதியும் சமாதானமும் சாதகமான சூழ்நிலையாயிருக்கிறது. தாவீது சத்துருக்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணி அவருடைய தேசங்களில் இருந்து கொள்ளைப் பொருட்களை கொண்டு வருகிறார். தாவீது கொள்ளைப் பொருட்களில் உள்ள பொன்னையும் வெள்ளியையும் கர்த்தருக்கு பிரதிஷ்டை பண்ணுகிறார். பொன்னும் வெள்ளியும் கர்த்தருக்கு நியமிக்கப்பட்டு கர்த்தருடைய பொக்கிஷத்தில் சேமித்து வைக்கப்படுகிறது. தாவீதின் குமாரனாகிய சாலமோன் கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட வேண்டும். அதற்கு தேவையான பொக்கிஷங்களை தாவீது கர்த்தருக்கென்று பிரதிஷ்டை பண்ணி வைக்கிறார். கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரர்களை வெவ்வேறு ஊழியங்களில் பயன்படுத்துகிறார். ஒரு சிலர் ஆவிக்குரிய யுத்தங்களிலே யுத்தம் பண்ணுகிறார்கள். வேறு சிலரோ ஆவிக்குரிய காரியங்களை கட்டி எழுப்புகிறார்கள். ஒரு ஊழியம் மற்றொரு ஊழியத்தை கட்டி எழுப்புவதற்கு பிரயோஜனமாய் இருக்கிறது. கர்த்தருக்காக செய்யப்படுகிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தர் மகிமைப்படுகிறார். தாவீதுக்கு சத்துருக்கள் மேல் ஜெயம் கிடைத்தது. விசுவாசிகளாகிய நமக்கு சாத்தானுடைய ராஜ்யத்தின் மீது ஜெயம் கிடைக்கும்.